எப்படி ஆண்டவர் அந்த மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து உலகமே அழிக்கப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் செயல்பட்டார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ளட்டு வந்து முடிந்த பிறகு சாத்தான் மறுபடியும் அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். மறுபடியும் போய் ஆளுங்கள்கிட்ட வந்து பேசி பாபிலோன்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளுக்கு விரோதமான ஒரு நகரத்தை உருவாக்குறான். மக்கள் வந்து கடவுளுக்கு விரோதமாக உருவாகிறாங்க. பாபேல்ன்ற அந்த கோபுரத்தை உருவாக்குனாங்க. பாபிலோன்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பையராக இருந்தது. அந்த இடத்துல நிறைய ப்ராவின்சஸ் இருந்தது. ஓகேங்களா, அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு அன்காட்லியான ஒரு மாஸில் இருந்து ஆண்டவர் வந்து ஒரே ஒரு பர்சன் ஐடென்டிஃபை பண்ணுறார். ஏப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்னு, இந்த பர்சன் வந்து என்னுடைய பேச்சை கேட்பான். ஆதியாகமம் 12:1 பாருங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். நீ வந்து உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் எல்லாத்தையும் விட்டு இந்த வேர்ல்ட்லி ஐடென்டிட்டி, இங்கே நம்ம நாட்டில் நிறைய அந்த இனம், நம்மளுடைய தேசம், அதுக்கப்புறம் நம்ம தகப்பனுடைய வீடு எல்லாமே சொல்லியிருக்கிற பாருங்க. தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய தேசத்தையும் உங்களுடைய இனத்தையும் உங்களுடைய தகப்பனுடைய வீட்டையும் விடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க? அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக விட்டு போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கலாம். ஆனால் மனசளவில் உங்களுடைய இருதயத்தில் தேசத்து மேலே இருக்கிற அந்த வெறி, இனத்தை பற்றி இருக்கிற அந்த வெறி, உங்களுடைய தகப்பனுடைய வீடு அதை பற்றி இருக்கிற ஒரு பற்று, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எத்தனை பேர் விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? ஆப்ரஹாம் அது எல்லாத்தையும் செய்தான். ஆப்ரஹாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், ரொம்ப பெரிய ஒரு பர்சன், ஒரு வெல்தி பர்சன், மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன், அப்படிப்பட்ட ஒரு அரிஸ்டோக்ராட் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன். அவர் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு எனக்காக நீ வருவியா அப்படின்னு கேட்குறாரு. இவா அப்படின்னு சொல்கிறாரு கர்த்தர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, சரியான வார்த்தை போட்டுக்கிறாங்க பாருங்கள், பெரிய ஜாதியாக்கி. ஏன்னா நம்ம நாட்டில் பாருங்கள், ஜாதி பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஏன்னா அது வந்து அதுதான் அந்த இனம், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள், எங்கள் இது இப்படி எங்கள் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம ஊர் ஜாதி இங்கே சொல்லலை சரிங்களா, அந்த இனம், அந்த இனத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நான் உன்னை ஒரு பெரிய இனமாக்கி, அதான் ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு முதல்ல பேசும்போது அவர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது, ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்கிறார் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போது ஆப்ரஹாம் இதெல்லாம் கேட்டு, ஆப்ரஹாம் அது எல்லாத்தையும் இருக்குது, எல்லா வேர்ல்ட்லி ஐடென்டிட்டி, அவருடைய லக்ஸரி, அவருடைய அரிஸ்டோக்ராட் அந்த ஜீனியாலஜி எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், 4 கர்த்தர் ஆபிராமுக்கு சொல்லியபடியே சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய பேர், எத்தனை பேர் இதெல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க? ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம நாடு கெட்டு போயிருக்குது. ஆபிரஹாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கையை எடுக்கிறார். உடன்படிக்கைன்றது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் சரிங்களா, அது எல்லாரும் வந்து உடன்படிக்கை செய்ய மாட்டாங்க. அவங்க வாழ்நாளெல்லாம் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும், அந்த வாழ்நாளெல்லாம் இவங்களோட கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் உடன்படிக்கை செய்வாங்க. ஆபிரஹாம் ரெடியாக இருந்தா, ஆனால் கர்த்தர் அதை செய்தார். ஏன்னா கர்த்தர் என்றென்றும் வாழ்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் வந்து ஏதோ 100 வாழ்ந்த பிறகு அவர் செத்து போகிற ஆள் கிடையாது. அவர் வந்து இட்டர்னிட்டி டு இட்டர்னிட்டி, ஓகே, அவர் வாழ்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அவர் முடிவே இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட ஆள் வந்து இந்த கவனன்ட் எடுக்கிறார் சரிங்களா. என்ன கவனன்ட் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்றும் பெரிய நதி மட்டும் உள்ளது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எகிப்தின் நதியிலிருந்து ஐப்ராத்து நதி வரைக்கும்
கம்ப்ளீட்டாக வந்து என்னது இது உங்களுடைய இடம் அப்படின்னு அவர் சொல்கிறார். மிகப்பெரிய இடம், இப்போ இருக்கிற இஸ்ரேல் கிடையாது, ரொம்ப பெரிய ஒரு இடம். அப்போது கடவுள் வந்து இந்த லேண்டை வந்து ஆப்ரஹாமுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஏன் அப்ரஹாம் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னா, இந்த உலகம் தோன்றதுலேருந்து சாத்தானுடைய அந்த சேஷ்டிகள் இந்த உலகத்தில் தோன்றதுலேருந்து இந்த அன்காட்லினஸ், கடவுளுக்கு விரோதமான இந்த உலகம் இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு பர்சனை வந்து வெளியே எடுக்கிறார் கடவுள் வந்து பிரித்து எடுக்கிறார் அந்த பாபிலோன்ற அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு மனுஷனை வெளியே எடுத்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆள், ஓகே, ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள்னா சரி செய்கிறான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஆனால் வெளியே வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆப்ரஹாமை வெளியே கொண்டு வரார். அவர் வெறும் அந்த வார்த்தையை அவர் நம்பி இதை செய்யலாம், நான் இது கீழ்ப்படுகிறேன், இவர் கரெக்டு, இவர் தான் கர்த்தர்னு சொல்லிட்டு அவன் இருதயத்தில் அவன் தெரிஞ்சு கொண்டு இருந்தான், சரிங்களா. அந்த ஒபீடியன்ஸ் அப்புறம் அந்த அதரன்ஸ் டு காட்ஸ் வேர்ட் இருந்தது. எப்படி ஆதாம் அந்த ஒபீடியன்ஸை டிஸ்ஒபீடியன்ஸை அவங்க வந்து ஒபீடியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவங்க போனாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு மாற அவங்க போனாங்க. ஆனால் ஆப்ரஹாம் என்ன பண்ணான், அந்த ஒபீடியன்ஸ் நான் வெளிப்படுத்தினான். அந்த ஒபீடியன்ஸை வெளிப்படுத்துறதுனால கர்த்தருடைய அந்த செயல் ஆப்ரஹாம் மூலமாக செயல்பட முடிந்தது. அதே மாதிரி அவர் ப்ராமிஸ் பண்ணபடியே 400 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அந்த லேண்டை இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தார். இது இந்த பேசேஜ்லேயே வந்து அவர் சொல்கிறார், இந்த மாதிரி உங்களுடைய சந்ததிகள் வந்து எகிப்தில் அடிமை ஆவாங்க, அந்த அடிமையிலேருந்து 400 வருஷம் கழித்து மறுபடியும் இந்த லேண்டை வந்து ப்ரொசஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் உங்களுடைய சந்ததி உன்னுடைய டிசண்டன்ஸ் மிகப்பெரிய ஒரு நேஷனாக இருப்பாங்க. இந்த ஹோல் ஏரியா இந்த ஐஃப்ராத் நதியிலேருந்து எகிப்து நதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நேஷனாக இருப்பாங்க ஆண்டவர் சொல்கிறாரு ஆப்ரஹாமுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராஃபஸி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை இந்த உலகத்தில் ஃபிசிக்கலாக மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு விஷயம் இது. அதுக்கப்புறம் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மிராக்குலஸ் இவெண்ட்டில் அவங்கள எகிப்துலேருந்து அவர் கொண்டு வர்றாரு, இந்த ப்ராமிஸ் லேண்டு கொண்டு வர்றாரு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளும் ஆப்ரஹாம் மாதிரியே நம்ம எல்லாமே இருக்கும், நம்மளுக்கு வந்து கடவுளை பின்பற்றத்துக்குரிய எந்த விதமான ரீசனே இருக்காது. ஆனால் அவர் கர்த்தர்ன்ற அந்த ஒரே காரணத்தினால, அவர் கர்த்தர், அவர் உலகத்தை படைத்த கர்த்தர்ன்றது ஒரே காரணத்தினால அவரை பின்பற்றத்துக்கு நீங்கள் ரெடியா? அவர் தான் இந்த உலகத்தையே சஸ்டெயின் பண்ணிட்டுருக்கிறார் இது வரைக்கும், இதுக்கப்புறமும் எப்போவுமே ஃபார் இட்டர்னிட்டி டு இட்டர்னிட்டி அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. உங்களுடைய பேக்ரவுண்டு, உங்களுடைய ஒரு வெல்த்தி பேக்ரவுண்டு, உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுடைய நேஷ்னல் ஐடென்டிட்டி எல்லாத்தையும் விட்டு இவர் என்னென்ன வேர்ல்டி ஐடென்டிட்டி நீங்கள் சொல்ல முடியுமோ நீங்கள் அந்த இடத்துல போட்டுங்க, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் கர்த்தருக்காக வெளியே வர்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? அது இருதயத்தில், நான் சொல்கிறது இருதயத்தில், அதுக்குன்னு உங்கள் தேசத்தை விட்டு வெளியே வரணும்னு கிடையாது, இல்லை உங்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடிடணுன்றது கிடையாது. உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கர்த்தருக்காக எல்லாத்தையும் பின்னால் விட்டுட்டு, சரிங்களா, அதெல்லாம் வேண்டாம், இது வேண்டாம், அந்த இடத்துல ஐடென்டிட்டி வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுளுக்காக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் தயாராக. மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், சாட்டர்டே 7:00, எவ்ரி சாட்டர்டே 7:00 கூகுள் மீட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஹாவ் எ நைஸ் டே. பை பை.